ஹலோ, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காரக்கறி பண்ணுறோம் இல்லையா, அந்த காரக்கறி பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் பண்ணி வச்சுட்டா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதை நம்ம பண்ணி வச்சுன்னுட்டு நம்மளுக்கு இதை விட காரம் தேவையாக இருந்தால் இந்த பொடியை போட்டுட்டு மேலே கொஞ்சம் காரப்பொடியும் போட்டுக்கலாம். மற்றபடி இதுவே கரெக்டு அப்படின்னா கத்திரிக்காய் கறி, வெண்டைக்காய் கறி, சேப்பங்கிழங்கு கறி, உருளைக்கிழங்கு கறி, இந்த மாதிரி காரக்கறி பண்ணும்போது இந்த பொடி வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வெண்டைக்காய் கறி பண்ண போகிறோம். அந்த வெண்டைக்காய் கறியை பச்சை நிறம் மாறாமல் அதோட சைஸும் சுருங்காமல் எப்படி கறி பண்ணுறது, முன்னாடியே உங்களுக்கு போட்டிருக்கேன் இது. இருந்தாலும் இன்றைக்கி இந்த பொடி பண்ணுறதுனால அதையும் பண்ணி இந்த பொடியை போட்டு அந்த கறியை பண்ணலாங்கிற ஐடியா எனக்கு. இப்போ இந்த கால் கிலோ வெண்டைக்காய் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதில் அதுக்கு தேவையான அளவு தயிர், தயிரை நீங்கள் விட்டு இப்படி கலந்து பார்க்கணும், அது பெசரினா மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா ரொம்பவும் இருந்தால் அது குழ குழன்னு ஆகிடும். வெண்டைக்காய் இவ்வளோதான் இது கொள்வது, கால் கிலோவுக்கு இவ்வளோ கொள்வது. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் போட்டு கலந்துடலாம். காக்கிலோ தான் வெண்டைக்காய்ங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டால் போகிறோம், வேணும்னா மேலே அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு 15 to 20 minutes ஊற விட்டுடணும். இதை நம்ம அந்த பக்கம் தூக்கி விட்டுடுவோம். இப்போ இந்த பொடிக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு 1 tablespoon கடலைப்பருப்பு, அந்த மாதிரி 3 பங்கு கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து பித்தத்தை தணிக்கும், ஜீரண மண்டலத்தை சரி பண்ணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய. அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை. இது என்னோடய ட்ரேட்மார்க்கு, நான் எல்லாத்துலேயும் கருவேப்பிலை பொடி அரைக்கிறது எல்லாத்துலேயும் போட்டுடுவேன். அப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் வரத்துக்காக அரிசி, அரிசி வந்து 1 tablespoon. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளோ மிளகாய் பழம். இதை நம்ம வறுத்து எடுக்கணும். கொத்தமல்லி, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இப்போ நம்ம வறுத்து எடுப்போம். இப்போ நம்ம வந்து அடுப்பில் சட்டி போட்டிருக்கோம், எல்லாத்தையும் ட்ரை ஃப்ரை பண்ணினா போகிறோம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தில் இருக்கும், அதனால் நம்ம வந்து மோஸ்ட்லி தனித்தனியாக வறுக்கிறது பெட்ரு. மிளகாயை வந்து இந்த சிகப்பு கலர் மாறாமல் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் ரொம்ப கருகாமல் வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு, அரிசி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல மிளகாயை போடுவோம். நான் வந்து 4 நார்மல் மிளகாய், 4 காஷ்மீரி மிர்ச் போட்டிருக்கேன். இது போடுறோம், ஏன்னா நம்ம பொரியலையும் போட்டு அது வந்து எண்ணெயோடு சேர்ந்து வதக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொத்தமல்லி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். கலர் மாற ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம அதை தூக்கி அதோட கொட்டிடலாம். அதுக்கப்புறம் கடலை, இதோட நம்ம இந்த அரிசியையும் போட்டுடலாம். இந்த அரிசி போட்டு வறுக்கிறதுனால அந்த காயெல்லாம் வதக்கும் போது அந்த ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ரோஸ்டார டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் இந்த அரிசி போடுறது. இதை வந்து என்னோட மாமி தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். இந்த கருணாக்கிழங்கெல்லாம் காரக்கறி பண்ணும்போது கருணாக்கிழங்கை வேக வச்சு கெட்டியமாக புளியை விட்டு ஒரு காரக்கறி, ஒரு கூட்டும் இல்லை கறியும் இல்லைன்னு ஒன்று பண்ணுவாள். அது சாத்துலேயும் பசிஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுண்டு சாப்பிட்லாம். அதுக்கு அப்படி தான் அரிசி தான் வறுப்பா அதோட. அதுலேருந்து தான் நான் படிச்சுட்டேன் இதில் அரிசி போடணுங்கிறத. இப்போ அரிசியை வறுப்பட்டு எடுத்து கடலைப்பருப்பு தவிர்த்து இப்போ நீங்கள் இந்த சூட்டில் கருவேப்பிள்ளையை போட்டுட்டா போதும். அவ்வளோதான், வறுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆறின உடனே
பொடி பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த வறுத்ததெல்லாம் இங்கே பாருங்க பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் பொடி பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது. நம்ம ரசப்பொடி டெக்ஸ்சர் ரசப்பொடி இப்படி தான் பண்ணணும். இதை விட நைஸாக பண்ணினா ரசம் வந்து திக்காகிடும், தெளிவாக இருக்காது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம வெண்டைக்காயை போடுவோம். இப்போ நம்ம வெண்டைக்காய் காரக்கறி தான் பண்ண போடுறோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு கடுகு பிடித்த உடனே அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இந்த வெண்டைக்காயை அந்த எண்ணெயில் போடணும். போட்டு எண்ணெய் எல்லாத்து மாதிரி படுற மாதிரி ஒரு பிறக்கி பிறக்கிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தட்டை போட்டு 2 நிமிஷம் அந்த தயிரில் அதை வந்து கொஞ்சம் பாயில் ஆகணும். மூடி வச்சுருந்தோம். இப்போ நாங்கள் கடைசியாக ஷூட் பண்ணது வந்து சரியாக விழலை, அதனால் உங்களுக்கு திருப்பியும் அதை வந்து காமிக்கிறேன். இந்த வாரி நல்லா வதவின பிறகு இதில் ஆல்ரெடி பொடி போட்டிருக்கு. இது இந்த பொடியை வந்து நம்ம தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போகும், இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும். நீங்கள் இந்த பொடியெல்லாம் போடாமல் வெறும் உப்பு போட்டு வச்சேன்னா அந்த கலர் அப்படியே இருக்கும். பொடி போட்டால் அந்த பொடி வந்து எண்ணெயில் கருகி இந்த கலர் வந்துடும். அவ்வளோதான், வெண்டைக்காய் கறி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் கறி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு.